மக்கள் தான் பிரதமர் இன்னைக்கு பாப்பா நியூகினியா போறாரு. சின்ன நாடு, ஆஸ்திரேலியாவுக்கு மேல இருக்கக்கூடிய சிறிய நாடு, சைனாக்கு கீழே இருக்கு. நீங்க பாருங்க, ஒரு அரசியல்வாதி இன்னொரு அரசியல்வாதியினுடைய காலை தொட்டு கும்பிட மாட்டாங்க ஃபாரின் நாட்டில், வெளிநாட்டில். ஏன்னா நீங்க காலை தொட்டு கும்பிட்டா அந்த மக்கள் என்ன சொல்லுவாங்க, ஓ என்னுடைய பிரதமர் இன்னொரு பிரதமர் காலை தொட்டுட்டாரு, அப்ப என் பிரதமருக்கு தம் இல்லைன்னு ஓட்டு போட மாட்டாங்க. ஆனா அந்த நாட்டினுடைய அதிபர் ஜேம்ஸ் முரப்பே அவர்கள் பிரதமர் வந்த உடனே விமானத்திலிருந்து இறங்குறாரு, போய் காலை தொட்டு கும்பிடுறாரு. பிரதமர் அவர்கள் அடுத்த நாள் சொன்னாங்க, ஏன் காலை தொட்டு கும்பிட்டார் நம்ம யாருக்கு தெரியல. அடுத்த நாள் நிகழ்ச்சியில பிரதமர் அவர்கள் சொல்லுகின்றார், ஜேம்ஸ் முரப்பே அவர்கள் நேற்று அவர் செஞ்ச அந்த விஷயம் வந்து என்னை நெகிழச் செய்து விட்டது. அது எனக்காக அவர் காலில் விழவில்லை, இந்திய மக்களுடைய 142 கோடி மக்களுடைய காலை தொட்டு வணங்குவதாக நான் பார்க்கின்றேன். அதன் பிறகு ஜேம்ஸ் முரப்பே பேசுறாங்க, பத்திரிகை அவர் கேட்கிறாங்க, அந்த ஒரு பத்திரிகை, ஏங்க நீங்க பிரதமர் காலில் விழுந்தீங்க? அதுக்கு சொல்றாரு, ஐயா எனக்கு அந்த காலில் விழுகிறது எலெக்ஷன் ஜெயிக்கிற தோக்கிறத பத்தி முக்கியம் இல்லை, கொரோனா காலகட்டத்தில் யாரும் எங்களுக்கு மருந்து கொடுக்க முடியாது என்று சொன்ன பொழுது இந்த மனுஷன் 98 நாடுகளுக்கு மருந்து அனுப்பி வைத்தார். 98 நாடுகளுக்கு, அது எங்க விமானம் போல, அந்த விமானம் வந்தது இந்தியன் ஏர்போர்ஸ் விமானத்தை அனுப்பி ஒரு ஒரு சிறிய சிறிய நாடுகளையும் பார்த்து, ஓ பெரிய நாடுகள்ல மதுரை மருந்த பதுக்குறாங்கன்னா சிறிய நாடுகளுக்கு யார் கொடுப்பாங்க, அதுல எங்களுடைய நாட்டினுடைய பெரியவர்கள் உயிர் பிழைத்திருக்கின்றார்கள். இது புதிய இந்தியாவை நான் பார்க்கின்றேன் பிரதமர் மோடியின் மூலமாக. இன்னைக்கு எங்கிருக்க கடல் கடந்து 1000 மைல் தொலைவில் இருக்கக்கூடிய ஒரு நாட்டினுடைய அதிபர் நம்ம பிரதமருக்கு சர்டிபிகேட் கொடுக்கிறார். அமெரிக்கா போறார் பிரதமர், யாருக்கும் கிடைக்காத ஒரு மரியாதை நம்முடைய பிரதமர் கிடைக்குது. மொத்தமாக அமெரிக்காவில் பார்த்தீங்கன்னா அந்த காங்கிரஸ் சொல்லுவாங்க, இரண்டு அவைகளையும் சேர்த்து வைத்து இதுவரை அமெரிக்காவுடைய வரலாற்றில் 2 உலக போருக்கு பிறகு 4 தலைவர்கள் தான் 2 முறை பேசியிருக்கின்றார்கள். அதெல்லாம் வல்லரசுக்கு மட்டும் கொடுக்கக்கூடிய மரியாதை. அது 4வது அதிபர் யாருன்னு நம்முடைய பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் 1945 பிறகு 4 அதிபர்கள் தான் 2 முறை பேசியிருக்காங்க. வின்ஸ்டன் சர்ச்சில் இங்கிலாந்தை சார்ந்தவங்க, ஜெலன்ஸ்கி உக்ரைனை சார்ந்தவங்க, நெட்டானியோ இஸ்ரேலை சார்ந்தவங்க. அந்த 4ல பொன் எழுத்துக்களால் படிக்கப்பட வேண்டிய அரசியல் சரித்திரத்தை நரேந்திர மோடி அவர்கள் நடத்தி காட்டிவிட்டு வந்திருக்கின்றார். அமெரிக்கா பாராளுமன்றத்தில் பேசுறாங்க, உலகத்தினுடைய முதன்மை நாடு, வல்லரசு எல்லாமே எங்கிட்டு இருக்குன்னு சொல்லக்கூடிய நாட்டில் பிரதமர் அவர்கள் பேசுகின்றார். 75 முறை கைத்தட்டல், 14 முறை எழுந்து நின்று அவருக்கு வரவேற்பு அவர் பேசும்பொழுது. இதெல்லாம் என்ன, புதிய இந்தியாவுக்கு கிடைக்கக்கூடிய வரவேற்பு. உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா நாடுகளுக்கும் ஒரு விஷயம் புரிந்துவிட்டது, இந்தியா 142 கோடி மக்கள் இருக்கக்கூடிய பெரிய நாடு, உலகத்தில் அதிகமாக மக்கள் தொகை இருக்கக்கூடிய நாடு, அதே நேரத்தில் ஒரு அற்புதமான ஆட்சி நடக்கக்கூடிய ஒரு நாடு, மெஜாரிட்டியாக ஒரு அரசு இருக்கக்கூடிய நாடு, அதனுடைய தலைவராக நரேந்திர மோடி அவர்கள் இருக்கின்றார்கள். இந்த மனுஷன் என்ன செய்தாலும் இந்தியாவை முதன்மைப்படுத்தி தான் செய்வான். முதல்ல மாதிரி இந்த கப்பலில் டூர் கூட்டிட்டு போறது, நேரு அவங்களை கூட்டிட்டு போவாங்க, ராஜீவ்காந்தி அவங்களை கூட்டிட்டு போவாங்க கப்பலில் டூர் கூட்டிட்டு போறது, வெள்ளை மாளிகை போறாங்க அப்படின்னா செப்பரேட்டா விருந்து வைக்கிறது, தனியா தனியா அவர்களுக்குள்ள ஒரு நட்பு வளர்த்திக்கிறது, அது அமெரிக்காவுடைய ஆதிக்கத்தை இந்தியா மேல பரப்புறது, அதே மாதிரி இங்கிலாந்துக்கு போனா நம்முடைய நாட்டினுடைய பிரதமரின் மீது தனியாக ஒரு நட்பை வைத்துக் கொள்வது, அதன் மூலமாக அந்த நாட்டை நம்முடைய நாட்டில் மேலோங்கி செய்வது. ஆனால் நம்ம பிரதமர் நவராத்திரி அப்போ போனாவே தண்ணி மட்டும்தான் குடிக்கிறவர், தண்ணியும் பழங்கும் கொடுங்க வேற எதுவும் வேண்டாம் என்று சொல்லி ஒபாமா இருக்கும் பொழுது சென்று விட்டு வந்தவர். அதாவது விரதத்தோடு 9 நாட்கள் போன முறை அமெரிக்கா போகும் பொழுது வெறும் தண்ணியை மட்டும் குடிச்சிட்டு இந்தியாவுக்கு வந்தவர். அமெரிக்காக்காரங்களாம் ரொம்ப புத்திசாலி, பார்த்தோமே தெரியும் அவங்களுக்கு இந்த அதிபரை விலக்கி வாங்க முடியாது. இந்த பிரதமர் அப்படியெல்லாம் நாம் ஐஸ் வச்செல்லாம் இந்த பிரதமர்கிட்ட அமெரிக்காவுடைய கொள்கை இந்தியாவுக்குள்ள துணிச்சிட முடியாது. இந்த மனிதன் நாடி நரம்பெல்லாம் இந்தியன் என்கின்ற பெருமையோடு அமெரிக்கா மண்ணில் வந்து நிற்கிறான். அவ்வளவு ஈஸியெல்லாம் இந்த மனுஷன் விலைக்கு வாங்க முடியாது. அப்ப 2வது ஆப்ஷன் என்ன, ஒரு மனிதனை விலைக்கு வாங்க முடியாது என்றால் அந்த மனிதனுக்கு மரியாதை கொடு என்பது அரசியல் சரித்திரத்தில் இருக்கக்கூடிய விஷயம், நம்ம எல்லாருக்குமே தெரியும். இன்னைக்கு மோடி அவர்களை விலைக்கு வாங்க முடியவில்லை, மோடி அவர்களுக்கு அமெரிக்கா மரியாதை கொடுக்கிறது, சிவப்பு கம்பளம் விரித்து வரவேற்கிறது. இந்தியா தான் உலகத்தினுடைய எதிர்காலம் என்று சொல்லுகிறது, ஃபியூச்சர் என்று சொல்லுகிறது. அப்படிப்பட்ட நாட்டிலே நாம் வளர்ந்து கொண்டிருக்கின்றோம் சகோதர சகோதரிகளே. இந்த 9 ஆண்டு காலம் கண்மூடி முடிகிறதுக்கு மாதிரி 9 ஆண்டு காலம் போயிடுச்சு, மிக வேகமான வேகத்தை கையில் எடுத்திருக்கின்றார்கள். நேர்மையான ஆட்சியை கொடுத்திருக்காரு, ஒரு நாள் கூட தனக்கென்று விடுப்பெடுக்கவில்லை, ஒரு ஒரு நாளும் கூட இந்திய மக்களுக்காக யோசனை பண்றார். முதல் 5 வருடம் 2014 2019 இந்தியாவில் பிரதமர் மோடி அவர்களுக்கு தெரியும் அனைத்து மக்களும் சமமாக இல்லை என்று அவருக்கு தெரியும். சமமாக இல்லை, மக்கள் சமமாக இல்லை என்பது அவருக்கு முழுமையாக தெரியும். சமமாக எப்படி இல்லை என்றால், வாய்ப்பில் சமமாக இல்லை, வேலை வாய்ப்பில் சமமாக இல்லை,
பொருளாதாரத்துல சமமாக இல்லை, பிராந்திய அடிப்படையில் அந்தந்த மாநிலங்கள் அடிப்படையில் சமமாக இல்லை என்பதை முழுமையாக புரிந்து கொண்டு முதல் 5 வருடங்கள் என்பது இந்தியாவை சமநிலைப்படுத்துவதற்கு முயற்சி எடுத்தார் பிரதமர் அவர்கள். அலுவலகத்திலே May 26, 2014 சாயங்காலம் பிரதமர் அவர்கள் பதவி பிரமாணம் எடுக்கிறாங்க இந்தியாவுடைய பிரதமராக. May 27, 2014 முதல் விஷயத்தை சொல்லிட்டாரு, இந்தியாவில் இன்னைக்கு 18,000 கிராமத்தில் கரண்ட் கிடையாது, மின்சார வசதி 18,000 கிராமத்தில் சுத்தமா இல்லை. அது 18,000 கிராமம் வடகிழக்கு பகுதியில் இருக்கலாம், வேறு வேறு பகுதியில் இருக்கலாம். எண்ணி எண்ணி 1000 நாட்கள்ல 18,000 கிராமங்களுக்கு மின்சாரம் கொடுப்பதுதான் இந்த அரசனுடைய முதல் இலக்கு என்று ஆரம்பித்தார். அப்பவே நமக்கு ஆச்சரியம், ஏன்னா இந்தியாவில் எந்த பிரதமருமே தேதியை குறித்து வைத்து வேலை செய்தது கிடையாது. ஏன்னா இந்தியாவில் நீங்க தேதி குறித்து வச்சு வேலை செய்ய முடியாது. இன்னைக்கு நம்முடைய முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களுக்கு அது நன்றாக தெரிகிறது. 511 வாக்குறுதி கொடுப்பேன்னு சொன்னாங்க, முடியாது. ஏன்னா அந்த வாக்குறுதி எல்லாம் பொய் என்பது நமக்கு தெரியும். ஒரு ஜனநாயகத்தில் வேலை செய்வது எவ்வளவு கஷ்டம் என்பது நமக்கு தெரியும். அது மட்டுமில்லை, நாங்கள் ஆட்சிக்கு வந்தோம் அப்படின்னா இதை கொடுத்துருவோம் அதை கொடுத்துருவோம். முன்னாள் நிதியமைச்சர் சொல்றாங்க, ஐயா ஏன் கொடுக்கல, தேதி சொன்னமா நேரம் சொன்னமா. இதைத்தான் இத்தனை காலமாக இந்திய மக்கள் பார்த்திருக்காங்க. சொல்லுவாங்க 10 ஆண்டுகள் கழித்து நடக்கும், சொல்லுவாங்க 25 ஆண்டுகள் கழித்து நடக்கும், சொல்லுவாங்க 40 ஆண்டுகள் கழித்து நடக்கும். ஆனால் என்ன, ஒரு பிரதமர் பதவியேற்றவுடன் முதல் நாளில் சொல்றாரு, எண்ணி 1000வது நாட்களில் நாளிலே 18,000 கிராமத்துக்கும் கரண்ட் கொண்டு போவேன்னு சொல்லி உஜாலாங்கிற ஒரு ஸ்கீம் கொண்டு வர்றார். 886வது நாளில் இந்தியாவுடைய கடைசி கிராமமாக மிசோராம்ல கரண்ட் கொடுத்துட்டு பிரதமர் அவர்கள் சொல்லுகின்றார்கள், இந்தியா 100% எலக்ட்ரிஃபைட், ஒரு ஒரு மாநகரத்திற்கும் ஒரு ஒரு நகரத்திற்கும் ஒரு ஒரு கிராமத்திற்கும் ஒரு நாடு சுதந்திரம் கிடைத்து 75 ஆண்டுகள் கழித்து எங்களால் மின்சாரம் கொடுத்து முடித்திருக்கிறது, அதை வேகப்படுத்துவோம் என்று சொல்லி கடைசி கிராமத்தை 886வது நாளில் கொடுத்தாச்சு. அதன் பிறகு கழிப்பறை, ஒரு பெண்ணுக்கு, இந்த பெண்கள் தாய்மார்கள் இங்க இருக்காங்க உங்களுக்கு தெரியும், ஆண்களுக்கு நம்ம பெருசா அதை பத்தி யோசிக்கிற கிடையாது. ஒரு பெண்கள் வீட்டில் கழிப்பறை இல்லைன்னா எல்லார்த்த விட 1 மணி நேரம் முன்னாடி எந்திரிக்கணும், அந்த கிராமமே எந்திரிப்பதற்கு முன்பு இவங்க பொதுவெளிக்கு போகணும், திரும்ப வரணும், அதன் பின்னாடி ஊர் எந்திரிக்கும், அதன் பின்னாடி அந்த வீட்டில் இருக்கக்கூடிய பெண் குழந்தையை கல்யாணம் பண்ணி கொடுக்கறதுல இருக்கக்கூடிய பிரச்சனைகள், சொந்தமா வீடு இருக்காது, வர்றவங்க ஒரு வீடு கேட்பாங்க, ஏன் நீங்க கூலி வேலை செய்யறீங்க ஒரு வீடு கூட கட்ட மாட்டீங்களான்னு கேட்பாங்க. இவ்வளவு பிரச்சனைகள் ஒரு பெண் 70 ஆண்டு காலமாக மனசுக்குள்ள வச்சு புழுங்கிட்டு இருந்தான். இதை யாராச்சும் வந்து கேட்பான், எவனாச்சும் ஒருத்த பிறந்து வருவானான், யாராவது ஒருவன் வந்து இதை சரி செய்ய மாட்டான் என்று 70 ஆண்டுகள் நம்முடைய சகோதரிகள் காத்துக்கிட்டு இருந்தாங்க. 70 ஆண்டுகளுக்கு எத்தனையோ பிரதமர் வந்தாங்க, என்னென்னமோ பேசினாங்க. அதற்கு 1950 நரேந்திர மோடி என்கின்ற மனிதன் குஜராத்தில் பிறக்க வேண்டும் என்பது விதி, 85 பாரதிய ஜனதா கட்சி குஜராத்தில் சேர வேண்டும் என்பது விதி, 2001 அக்டோபர் 17 குஜராத்தினுடைய முதலமைச்சராக வர வேண்டும் என்பது விதி, May 27, 2014 இந்தியாவுடைய பிரதமராக வர வேண்டும் என்பது விதி. அது காலத்தினுடைய கட்டாயம். அது காட்டாட்டு வெள்ளத்தை அணை போட்டு எப்படி நிறுத்த முடியும்? அந்த மனிதன் முதன் முதலாக யோசிக்கிறான் வந்து, ஐயோ இந்தியாவில் 11 கோடி பேருக்கு கழிப்பறை இல்லையேன். அதெல்லாம் நம்ம பற்றி நம்ம யாருமே யோசிக்கலை. அரசியல்வாதிகள் 2 கழிப்பறையை கட்டிட்டு போட்டோ எடுத்துட்டு அடுத்த வேலையை பார்க்க போயிடுவாங்க. 11 கோடி கழிப்பறை இன்னைக்கு 9 வருஷத்தில் இந்தியாவில் நம்முடைய அரசு கட்டி கொடுத்திருக்கின்றோம். 11 கோடி நீ நினைக்கிற, ஓ தமிழகம் வளர்ந்த மாநிலமே, அப்ப நம்ம மாநிலத்துக்கு மோடியை எவ்வளவு கட்டி கொடுத்திருக்காங்க? 56 லட்சம் கழிப்பறை. வளர்ந்த மாநிலம் என்று சொல்லக்கூடிய திராவிட மாடல் அரசு இருக்கக்கூடிய தமிழகத்தில் 56 லட்சம் கழிப்பறை, அதற்கு ஒரு மோடி தேவைப்பட்டான். தமிழகத்தில் இருக்கக்கூடிய பெண்ணினுடைய கண்ணியத்தை காப்பதற்கு ஒரு மோடி தேவைப்பட்டான். இந்தியாவில் 11 கோடி வீட்டில் கழிப்பறை கட்டுவதற்கு ஒரு, இது முதல் 5 வருடம் சமநிலை சமப்படுத்துறார் இந்தியா. ஏழை மக்கள் கிடையாது, பணக்காரன் கிடையாது, வடகிழக்கு கிடையாது, தென்கிழக்கு கிடையாது, எல்லாத்தையும் சமப்படுத்துறார். முதல் முறையா கழிப்பறை வீட்டுக்குள்ள எட்டி பார்க்க பெண்கள் சொன்னாங்க, ஐயா எல்லா வீட்லயும் கேஸ் அடுப்பு இல்லைங்களே, வசதியானவங்க வாங்கிட்டாங்க, எம்பி தெரியும் எம்எல்ஏ தெரியும் கையெழுத்து போட்டுக்கிட்டாங்க வாங்கிட்டாங்க, பட் எல்லாத்தினாலையும் வாங்க முடியாதுங்க ஐயா, நாங்க கேஸ் அடுப்புலயே எங்களுக்கு வேண்டாம் விறகடுப்புல சமைச்சுக்கிறோம். எத்தனை பேர் சொன்னாங்க? 9 கோடியே 14 லட்சம் குடும்ப பெண்களுக்கு 2014 கேஸ் அடுப்பு இல்லைங்க, வாங்குவதற்கு தகுதி இல்லை, வசதி இல்லை, வேண்டாம் என்று சொன்னவர்கள். இன்னைக்கு 9 ஆண்டுகளில் 9 கோடியே 14 லட்சம் வீடுகளுக்கு முதன் முதலாக உஜ்வாலா ஸ்கீம்ல வீட்டுக்குள்ள கேஸ் அடுப்பு போயிருக்கு. முதல் அடுப்பு அரசு கொடுக்கும், கேஸ் கனெக்ஷன் அரசு கொடுக்கும், ஒரு ஒரு சிலிண்டருக்கு 200 ரூபாய் அரசு கொடுக்கும், 12 சிலிண்டருக்கு 2400 ரூபாய் மானியம். 9 கோடி பேர்த்துக்கு முதன் முதலாக கேஸ் கனெக்ஷன். இந்தியா 100% அனைத்து வீடுகளிலும் இன்னைக்கு கேஸ் அடுப்பு இருக்கு. அதை முதல் 5 வருஷத்தில் செஞ்சார்.
அடுத்து பெண்கள் கேட்டாங்க, ஐயா நாங்க செய்யற வேலைக்கு கூலியே எங்க கைக்கு வர்றதில்லைங்க ஐயான், எங்கேயோ போய் வேலை செய்வோம், எங்கேயோ கையெழுத்து போடுவோம் 100 நாள் வேலை வாய்ப்பு திட்டத்துல, யாரோ பணம் கொடுப்பாங்க, கொடுக்கும்போது 20 ரூபா பணத்தை எடுத்துக்குவாங்க ஐயா, வர்றதை வச்சுக்கிறோம் அப்படின்னு. அதுக்கு மேல கேட்டா எங்களுக்கு வேலை போட்டு கொடுக்க மாட்டாங்க ஐயா, அந்த பஞ்சாயத்துக்கு வர வேண்டாம்னு சொல்லுவாங்க. இதற்கு யாராரோ என்னென்னமோ யோசிச்சாங்க. ராஜீவ்காந்தி அவர்கள் 1985 சொன்னாங்க, ஒரிசால காலகண்டிங்கிற இடத்துல சொன்னாங்க, என்னங்க இந்தியாவில் இவ்வளவு கஷ்டமா இருக்கு ஆட்சி நடத்துவதற்கு, டெல்லியிலிருந்து 100 ரூபா அனுப்பிச்சோம்னா கடை கோடி மனிதனுக்கு போகும்பொழுது 15 ரூபா தான் போதும், 85 ரூபா இடையிலே பொறுக்கி சாப்பிட்றானுங்க அப்படின்னு. 85க்கு பிறகு அதை செய்வதற்கு யாருக்கும் தைரியம் இல்லை, சக்தி இல்லை. ஆனா இந்திய அரசியலை பொறுத்தவரை இது கூட்ட கலைக்கிற மாதிரிங்க. மோடி அவர்கள் 9 வருஷமா ஏன் இவ்வளவு எதிரிகளை சம்பாதிச்சிருக்காருன்னா அவர் கூட்ட கலைக்கு போயிட்டார். அரசியல் கட்சிகள் அவங்க பாட்டுக்கு இருப்பாங்க, அவங்க பாட்டு கூட்டணி போட்டுக்குவாங்க, ஜாதி அடைப்பில் கூட்டணி போட்டுக்குவாங்க. நான் 20 MP, நீ 30 MP, நீ 40 MP, அப்படி தான் அரசியல் நடக்கும். உதாரணத்துக்கு 2004